ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஒரு கிராமத்தில் குப்பன்னு ஒரு சலவை தொழிலாளி இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சான். அந்த கழுதை குப்பனோட துணி மூட்டைகளை சுமந்து செல்வதற்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சான். ஆனால் இந்த குப்பன் இருக்காரு, அவர் அந்த கழுதையை சரியாகவே கவனிச்சிக்க மாட்டாராம். அது மேலே அன்பாகவே இருக்க மாட்டாராம். சரியான சாப்பாடும் கொடுக்க மாட்டாராம். ஆனால் நல்ல வேலை மட்டும் வாங்குவாராம். இதனால் அந்த கழுதைக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். ஒரு நாள் இந்த குப்பை என்ன பண்ணாரா, தன்னோட துணிகளெல்லாம் துவச்சி மூட்டையில் கட்டி வச்சுட்டு தன்னோட நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்புறம் அப்படியே மறந்து போய் அந்த நண்பரோடு நடந்து போயிடுவாராம். இந்த கழுதை தனியாக ஆத்தங்கரையிலேயே சோகமாக உட்காந்துருக்குமா. ஐயோ, நம்ம முதலாளி இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாரேன்னு. அப்போது அந்த வழியாக ஒரு குள்ளநரி வந்துச்சான். அந்த குள்ளநரி சோகமாக உட்காந்துட்டு இருந்த கழுதையை பார்த்து, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த கழுதை சொல்லிச்சான், என் முதலாளி என்னை மறந்துட்டு அவர் பாட்டுக்கு அவரோட நண்பரோட பேசிக்கிட்டே போயிட்டாரு. நான் இப்படி தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மூட்டையை என்னால் தனியாக தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அதனால தான் அவர் வரட்டும்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த கழுதை ரொம்ப சோகமாக சொல்லிச்சான். இதை கேட்ட குள்ளநரி, சரிப்பா, நீ கவலைப்படாத, உன்னோட முதலாளி சீக்கிரமாகவே வந்துடுவார். அவர் வரத்துக்குள்ளே நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு தோட்டத்தில் போய் ஏதாச்சும் காய்கறிகளோ பழங்களோ சாப்பிட்டு வரலாம், என் கூட வரியா அப்படின்னு அந்த கழுதைக்கும் இது ஒரு நல்ல யோசனையாக தோணுச்சு. சரின்னு அந்த கழுதையும் குள்ளநரியும் பக்கத்தில் இருந்த தோட்டத்துக்கு போனாங்க. அங்கே நிறைய வெள்ளரிக்காய் காய்ச்சிருந்தது. இதை பார்த்ததும் அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வயிறு நிறைய வெள்ளரிக்காவை சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா சந்தோஷத்தில் தானாக வானத்தை பார்த்து மல்லாக்க படுத்துக்கிட்டு பாட ஆரம்பிச்சது. திடீர்னு பாட ஆரம்பித்ததும் இந்த குள்ளநரிக்கு பயம் வந்துருச்சு. அச்சச்சோ நண்பா, நம்ம யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக இந்த காய்கறிகளை சாப்பிட வந்திருக்கோம். நீ இப்படி சத்தமாக பாடுனா எல்லாரும் வந்துடுவாங்களே, வந்து நம்மளை அடிப்பாங்க, முதல்ல நீ பாடுறத நிறுத்து நண்பா அப்படின்னு குள்ளநரி ரொம்ப பயந்துக்கிட்டே சொல்லிச்சு. ஆனால் இந்த கழுதைக்கு சந்தோஷத்தில் எதுவுமே காதில் விழலை. அது பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கழுதையை நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்ச குள்ளநரி, சரி நண்பா, நீ ஆசை தீர பாடு, நான் யாராவது வராங்களான்னு தோட்டத்துக்கு வெளியில் நின்று பார்த்து காவல் காக்கிறேன். யாராவது வர சத்தம் தெரிஞ்சா நான் அங்கிருந்து குரல் கொடுக்குறேன், அதை கேட்டுட்டு நீ வேகமாக வெளியில் வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு குள்ளநரி வேகமாக வெளியில் போயிடுச்சு. இதை எதுவுமே கண்டுக்காத கழுத சந்தோஷமாக வானத்தை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சு. அதோட கச்சேரி தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கழுதையோட சத்தத்தை கேட்ட எல்லாரும் கையில் கிடச்ச கம்பு தடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. தோட்டத்துக்கு வந்து பார்த்தா கழுதை ஆனந்தமாக கச்சேரி பாடிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து கோபமான எல்லாரும் கல் கம்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த கழுதை மேலே எரிஞ்சு அடிக்க தொடங்கினாங்க. வலி தாங்க முடியாமல் கழுதை ஐயோ ராமான்னு தோட்டத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சுது. அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் பெரிய கல்லை எடுத்து அதோட கழுத்தில் கட்டி அதோட முதுகில் 4 அடி வச்சு கழுதையை விரட்டி விட்டாரு.
இப்போ சோகமாக வெளியில் வந்த கழுதையை பார்த்து அந்த குள்ள நரி, என்னப்பா உன் கச்சேரியை பாராட்டி உனக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு ரொம்ப கிண்டலாக கழுதையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுது. ஆமாம் ஆமாம், என் பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல ஈஹா ஈஹா ஈஹான்னு அழுதுகிட்டே அந்த கழுதை பாடி வீட்டுக்கு போச்சான். என்ன குழந்தைகளா, இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.